நமஸ்தே, ஸ்ரீ பரஞ்சோதி சரணம். இன்றைய அற்புதத்தை காணும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய ஞான போதனையை காணலாம். அனைத்து ஆசைகளும் அன்பிற்கான ஏக்கமாகும். நான் திரிச்சூரை சேர்ந்த பாகி வினுகுமார் விபிநந்த் தற்போது பஹ்ரைனில் உள்ளேன். என்னுடைய ஸ்ரீ பரஞ்சோதி என் வாழ்க்கையில் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. திருமணமாகி 14 வருடங்கள் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லை. நட்சத்திர குழந்தைக்காக நானும் எனது கணவரும் எங்கள் இறைவனின் கமல பாதங்களில் பிரார்த்தனை செய்தோம். ஸ்ரீ சர்வதேவ பரஞ்சோதி எங்களை ஆசிர்வதித்தார். நான் கருவுற்றேன். எனது கர்ப்பத்தின் அதிக ஆபத்து இருந்தது. நான் கர்ப்பகாலம் முடிந்ததும் பாதுகாப்பாக என் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா என்று மருத்துவர்கள் சந்தேகித்தனர். ஆனால் நான் 100% உறுதியாக இருந்தேன். என்னுடைய ஸ்ரீ பரஞ்சோதி என்னையும் என் குழந்தையையும் அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். கடைசியாக எனது கர்ப்பத்தின் 27வது வாரத்தில் எனது மகனை பெற்றெடுக்க வைக்க மருத்துவர்கள் முடிவெடுக்க வேண்டியிருந்தது. அந்த கடினமான காலங்களில் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புத ஆசிர்வாதம் எங்கள் இருவருக்கும் இருந்தது. குழந்தையின் எடை வெறும் 940 கிராம். தோல் மற்றும் நுரையீரல் சரியாக வளர்ச்சியடையவில்லை. குழந்தையை இன்குபேட்டரில் வைத்திருந்தார்கள். குழந்தையின் உடலில் குறைபாடு அல்லது மூளை செயலிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் எங்களிடம் தெரிவித்தனர். ஆனால் எங்களுடைய பாதுகாவலர் ஸ்ரீ பரஞ்சோதி எங்களிடம் இருப்பதால் நாங்கள் பயப்படாமல் உறுதியாக இருந்தோம். எனது அன்பான ஸ்ரீ பரஞ்சோதியின் பாதுகாப்பு கவசத்துடன் எனது மகனுக்கு இப்போது 13 வயது ஆகிறது. அவன் மிகவும் ஆரோக்கியமாக கடவுள் பக்தி நிறைந்து மற்றும் புத்திசாலியான குழந்தையாக உள்ளான். அற்புத பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதிக்கு கோடான கோடி நன்றிகள். உங்களை நேசிக்கிறேன் ஸ்ரீ பரஞ்சோதி.